டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் நடிச்சுக்கிட்டு இருக்க லியோ பிளடி ஸ்வீட் இந்த வருடம் ஆயுத பூஜைக்கு இந்த படத்தை தியேட்டரில் கொண்டு வராங்க. இன்றைக்கி நம்ம தளபதி விஜய் அவருடைய பர்த்டே, அவருடைய பர்த்டே ட்ரீட்டாக இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக், அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு சிங்கிள் அதாவது நா ரெடி அப்படின்ற ஒரு சாங் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஈவினிங் 6:30 வர வேண்டியது, சொன்ன மாதிரி டான் 6:30 வந்துருச்சு. நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்புகிறேன், நா ரெடி இந்த சாங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதாவது ஒரு சில பாடல் தான் கேட்ட உடனே, அதாவது ஃபஸ்ட் டைம் கேட்ட உடனே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். இந்த சாங் நம்மள அப்படி திருப்பி திருப்பி கேட்குற மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு ஆர்வத்தை தூண்டுது. அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீ விஜய் ஃபேன்ரா, விஜய்க்கு சொம்பு தூக்குறடா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லுவீங்க. இருந்தாலும் உண்மையிலே சொல்ல போனால் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. லிரிக்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு தாரமாராக பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக ஏன்னா குடிக்க பாட்டில் பார்த்தாதப்பா அண்டாவை கொண்டா சேஸ் அடிக்க அப்படின்ற டைலாக்லாம், ஐ மீன் அந்த லிரிக்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதை விஷுவலாக நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஒருவேளை இவங்க கேங்ஸ்டர்லாம் உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லோரும் போய் தலைவா வா தலைவா டான்ஸ் ஆட தலைவா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து என்ஜாய் பண்ணு தலைவா அப்படின்னு சொல்லிட்டு தளபதியை எழுப்பி அவரையும் பாட்டு பாட விட்டு டான்ஸ் ஆட விடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து அந்த குரல், அதாவது நம்ம அசல் கோளாறு அவர் தான் கூப்பிட்றாரு ஆனால் வானா வானா அப்படின்னு சொல்லிட்டு, அது அந்த இடத்துல அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் அமைக்கப்பட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அதெல்லாம் மட்டும் இல்லாமல் அசல் கோளாறு அவருடைய ரேப் அவரே எழுதி அவரே பாடியிருக்காப்புல, அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. மேபி அந்த இடத்துல டான்ஸ் இல்லாமல் விஷுவலாக எதனா காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அதாவது இப்போ தளபதி விஜய் பாடுற இடெல்லாமே சாங்காகவும் நம்ம அசல் கோளாறு அவர் பாடியிருக்கிற ரேப் எல்லாமே ஒரு விஷுவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். சாங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அனிருத் பீட் எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல. தியேட்டரில் அந்தளவுக்கு ஒரு அட்மாஸ்பியரோட ஒரு நம்ம அந்த சாங் பார்க்கும்போது எப்படி இருக்கும் நீங்களே வச்சு பாருங்கள். இப்போது சாதாரணமாக ஒரு ஹெட்ஃபோனில் கேட்கும் போதே நம்மளுக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தை தூண்டுதுன்னா அப்போ தியேட்டரில் எப்படி இருக்கும் நீங்களே வச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பயங்கரமான என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போகுது. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஒரு தியேட்டர் செலிப்ரேஷன், ஏன்னா இந்த சாங்கில் கிட்டத்தட்ட 2000 பேர் டான்ஸ் ஆடியிருக்காங்க. தியேட்டரே இப்போ டான்ஸ் ஆட போகுது. நான் ரெடி, அதாவது ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோவுக்கு ரெடி ஆகிட்டேன். நீங்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு சாங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதாவது திருப்பி திருப்பி கேட்க தோணுது, அதுதான் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒரு சில பாடல்லாம் நான் கேட்டுட்டு வெளியே வந்துட்டு ரிவ்யூ பண்ணுவேன், ஆனால் இந்த பாடல் இது வரைக்கும் நான் 4 வாட்டி கேட்டிருக்கேன், அது விட்டுட்டு என்னால் வரவே முடியல. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம விஜய் அவருடைய வாய்ஸாக இருக்கட்டும், அனிருத் அவருடைய மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. விஷ்ணு எட்வின் லிரிக்ஸ் எல்லாமே தாறுமாறாக பிச்சு எடுத்திருக்காரு, அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. தலைவன் டைரக்ஷனை விட இந்த மாதிரி பாட்டு எழுதுறதுல வேற எங்கேயும் போயிடுவான்னு நினைக்கிறேன். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம்.